ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி ஓம் கிரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்தாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹிரீம் ஓம் சுவாஹா இங்கு சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் ஜாதகம் பார்க்கறதுக்கு வரப்பட்ட பல ஜனங்களும் பல பேரும் முன்ஜென்ம பாபதோஷத்தினால் உங்களோட ஜாதகத்திலே உள்ள யோகங்கள் தடுக்கிறது என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க முன்னாடியும் இது பல பேர் சொன்னாங்க அதுக்கு நாங்கள் ராமேஸ்வரம் போனோம் திலகோமம் பண்ணியாச்சு அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படி சொல்லி இருக்கிறதுன்ற முதல்ல நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன என்றால் ஒரு ஜாதகத்தில் ஆயிரம் ராஜ யோகங்கள் இருந்தாலும் மூன்று காரணங்களால இந்த யோகங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் போய்விடும் அதுல முக்கியமாக இருக்கப்பட்டது முன்ஜென்ம பாபதோஷம் இரண்டாவது மு முன்ஜென்ம பாபதோஷம் என்று சொன்னால் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாபபலம் அதுதான் முன்ஜென்ம பாபதோஷம் ரெண்டாவது உள்ளது அதாவதுல முன்ஜென்ம பாபதோஷம் அடுத்தது பித்ருதோஷம் பித்ருதோஷம் என்று சொல்லப்பட்டது நமது முன்னோர் செய்த பாவபலங்கள் இது நம்மளை பாதிக்கத்தான் செய்யும் அடுத்தது வந்து ஆபிசார தோஷங்கள் செய்வனே தோஷங்கள் செய்வனே தோஷத்தினால ஒருவனுக்கு கஷ்டநஷ்டங்கள் உண்டாக்க முடியும் ஒருவனோட ராஜயோகங்களை தடுக்க முடியும் ஜாதகத்தில் ஆயிரம் பாகியோகங்கள் இருந்தாலும் மூன்று காரணங்களால் அது ஒர்க் அவுட் ஆகாது ஒன்று முன்ஜென்ம பாபதோஷம் ரெண்டு பித்ருதோஷம் ஆபிசார தோஷம் பித்ருதோஷமும் முன்ஜென்ம பாபதோஷமும் பல பேருக்கும் பல ஜோதிஷிகளுக்கும் ஆச்சாரியன்மார்க்கும் ஆக இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது முன்ஜென்ம பாபதோஷம் இருந்திருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க போய் திலகோமம் பண்ணிக்கோ அப்படின்னு முன்ஜென்ம பாபதோஷத்துக்கு திலகோமம் அவுட் ஆகாது திலகோமம் தோஷத்துக்காக பித்ரு பிரீதி உண்டாகுவதற்கு பித்ருக்களோட சாபம் விலகுவதற்காக உள்ளதுதான் ஒன்பதாம் இடத்து லக்னத்தில இருந்து ஒன்பதாம் இடத்து பாபகிரகம் இருந்தால் ஜாதகத்தில் சூரியன் பலமில்லாததாயிருந்தால் அவனுக்கு தோஷம் இருக்குன்னு அர்த்தம் ஜாதகத்தில் அதாவது பிதாவே கா அப்பா அப்பாவே காட்டப்பட்ட கிரகம் வந்து சூரியன் தான் பித்ருக்காரகனாக இருக்கப்பட்ட சூரியன் பலகீனனாக இருந்தால் பித்ருஸ்தானம் என்று சொல்லப்பட்டது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பாபாதிபன் பலகீனனாக இருந்தால் இப்படியெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஜோதிஷம் கொஞ்சம் தான் புரியும் என்று எனக்கு உண்டு இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போ ஜாதகத்தில் சூரியன் பலம் இருந்தால் லக்னத்திலே இருந்து ஒன்பதாம் இடத்தில் பாப கிரகம் இருந்து சூரியனும் பலமில்லாமல் இருந்தால் அவனுக்கு பித்ருதோஷம் இருக்கு அந்த பித்ருதோஷம் மாறுவதற்கு தான் திலகோமம் செய்ய வேண்டும் முன்ஜென்ம பாபதோஷம் மாற்றுவதற்கு விலகி போகுவதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது அது சகசிர விராஜித யாகம் விராஜித யாகம் என்றே நமக்கு சொல்லலாம் சகசிர விராஜித யாகம் அதவா விராஜித யாகம் பண்ணும்போது முன்ஜென்ம பாபதோஷம் விலகிவிடும் மாங்கல்ய தோஷத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் சுவயம்மரஹோமம் அதே மாதிரி பித்ரு தோஷத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் திலஹோமம் அதே போல பூர்வஜன்ம பாவதோஷத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கிறது அது வந்து சகசிர விராஜித யாகம் ஆகும் இதெல்லாம் சாஸ்திரியமாக ஜோதிஷம் பிளஸ் தாந்திரிகம் படித்தவருக்கு தான் இந்த யோகங்கள் இந்த விதிமுறைகள் எல்லாம் தெரியும் ஜாதகம் எடுத்துட்டு போகும் பொழுது ஜாதகத்தில் என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன பரிகாரம் என்று சாஸ்திரியமாகவே படித்த ஒரு ஆள்கிட்ட போனா தான் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லாமல் முன்ஜென்ம பாபதோஷத்துக்கு திலகோமம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இருந்திருந்தால் அது வயிற்றில் இருக்கப்பட்ட வியாதிக்கு நெட்டிலே பாம்புரட்டுற மாதிரி இருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது இனி முக்கியமாக ஒரு விஷயம் என்ன என்றால் இந்த முன்ஜன்ம பாபதோஷம் ஆயிருந்தாலும் பித்ருதோஷம் ஆயிருந்தாலும் ஆபிசாரதோஷம் ஆயிருந்தாலும் ஒரு பூஜை செய்துட்டது மாறியாச்சு என்று நம்ம சொல்லக்கூடாது மாறியிருக்கா என்று நமக்கு ரெண்டு விதத்திலே தெரிய வேண்டும் ஒன்று உங்களுடைய அனுபவங்கள் ஆ நாங்கள் இப்ப நல்லா இருக்கோம் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படி இரண்டாவது பிரசனம் வச்சு பார்க்க வேண்டும் தோஷம் விலகி விட்டதா அப்போ உங்களுடைய ஆச்சாரியன் ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவராக இருக்க வேண்டும் இரண்டாவது பிரச்சனம் மிக்க தெரிஞ்சவராக இருக்க வேண்டும் அதே போல என்ன வியாதி அதுக்கு என்ன மருந்து என்ன தோஷம் அதுக்கு என்ன பரிகாரம் இது தெரிஞ்சு சொல்லக்கூடிய அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு ஆள்கிட்ட நீங்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாகவே பித்ருதோஷமா இல்லை முன்ஜென்ம பாப தோஷமா இல்லை ஆபிஜார தோஷமா இதுதான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கப்பட்ட ராஜயோகங்களை தடங்கள் செய்கிறது அது மாற்ற முடியுமா முக்கியமா நீங்க ஒன்று தெரிஞ்சிருக்க வேண்டும் சகல தோஷங்களுக்கும் பரிகாரம் இருக்கு என்னிடம் வாங்க என்று நான் சொன்னால் நான் உங்களை ஏமாத்துறதுதான் அப்படி யார் உங்களிடம் சொல்றதோ அவன் உங்களை ஏமாத்துறதா என்று புரிஞ்சுக்கோங்க எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் கிடையாது அது எப்படி கண்டுபிடிக்கும் அதாவது பரிகாரம் இருக்கா என்று எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் எந்த இடத்தில் தோஷம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்க வேண்டும் அது ஜாதகம் பார்த்தால் தெரியும் அது மட்டுமல்ல பிரசனம் வச்சு பார்க்கும்போது இந்த பரிகாரம் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படி தெரியும் அப்படி பிரசன சாஸ்திர பிரகாரம் ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்றதாயிருந்தால் பித்திருதோஷமாயிருந்தாலும் முன்ஜென்ம பாப தோஷமாயிருந்தாலும் ஆபிஜாரோ ஆபிசாரதோஷமாக இருந்தாலும் பரிபூர்ணமாகவே விலகிவிடும் நம்ம ஜாதகத்தில் இருக்கப்பட்ட சகல யோகங்களும் நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு ஆச்சாரியனை தேடி போங்க உங்க ஜாதகத்தை காட்டுங்க உங்க ஜாதகத்தில் நல்லது இருந்தால் நல்லது இருந்தால் பரிபூர்ணமாகவே அது வரவழித்து தரக்கூடிய திறமே அவருக்கு இருக்கும் வரவழித்து திறமை உள்ளவனாயிருந்தால் வரவழிச்சு கொடுப்பாங்க அவன் உத்தவன் ஆயிருந்தாலும் சொல்லுவாங்க இங்க கூட ஜாதகம் பார்க்கப்பட்ட பல பேருக்கிட்டே நானே சொல்லியிருக்கிறது உண்டு எழுத்து இதுதான் இந்த ஜென்மம் எந்த பரிகாரமும் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது நீ நல்லா உனக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை உனக்கு எந்த கடவுளை இஷ்டப்படுமோ அந்த கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோ கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் உண்டாகும் அடுத்த ஜென்மம் அதோட பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்போ சகல தோஷங்களுக்கும் பரிகாரம் இருக்கு என்று நினைக்காதுங்கோ பரிகாரம் இருக்கா என்று நீங்க போகப்பட்ட நீங்க பார்க்கப்பட்ட ஆச்சாரியன் சொல்லுவாங்க அதுபடி சாஸ்திர விதிப்படி தாந்திரிக விதிப்படி பரிகாரம் பண்றதா இருந்தால் எல்லா தோஷங்களுக்கும் அதாவது மாறக்கூடிய இருந்தால் பரிபூர்ணமாகவே அதிலிருந்து உங்களுக்கு குணம் உண்டாகும் அதில் சந்தேகமே இல்லை ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாஷ்டம் சாதேசாஹ் சுவா